ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இலங்கையில் வறுமையை ஒழிப்பதற்காக அஸ்வி சுமன் நலன்புரை திட்டத்திற்கு 206 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர், சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி என்பனவற்றுடன் நடத்திய கலந்துரையாடல்களில் வறிய மக்களை அதிலிருந்து மீட்பதற்கு குறைந்தது 187 பில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறு பரிந்துரை செய்ததாக குறிப்பிட்டார். எனினும் இலங்கை அரசாங்கம் அதனை 206 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மை மிகவும் பொருத்தமான குழுவிற்கு இதன் கீழ் நன்மைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பயனாளர்கள் இந்த மாதத்திலேயே நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். அஸ்வி சுமன் நலன்புரி வேலை திட்டத்தில் சுமார் 70 லட்சம் குடும்பங்களுக்கு நன்மைகள் வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது சமுர்தி கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ளும் குடும்ப அலகுகளில் 70% குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார்.